இதே ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் பொறுப்புக்கு வந்து இந்த 20 மாத காலத்தில் நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். முதல்வரின் முகவரி துறை என்ற அந்த துறையின் மூலமாக 110,000 மனுக்களுக்கு நாம தீர்வு கண்டிருக்கிறோம். அதேபோல 1561 பேருக்கு வீட்டுமனை பட்டா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க வழங்கிட்டு இருக்கோம் அது வேற, ஆனா மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 1561 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதேபோல மக்களை தேடி மருத்துவம், உங்க வீடு தேடி மருத்துவத்துறை அந்த டாக்டர்கள் செவிலியர்கள் எல்லாம் உங்களை அவ்வப்போது வந்து பரிசோதனை செஞ்சு அதற்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என்ற பெயரில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் சொல்லணும்னா அதன் மூலமாக 16 லட்சம் பேர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். 96 பள்ளிகளைச் சேர்ந்த 9107 மாணவ மாணவிகள் தினமும் காலை உணவு, எப்படி மதிய உணவு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதேபோல காலை உணவு திட்டம் என்று ஒரு அருமையான திட்டத்தை நாம் ஏற்படுத்தணும். இது சொல்லாத அறிவிப்பு, சொல்லாத உறுதிமொழி. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் அந்த திட்டத்தை அறிவிச்சு கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் என்று அதை தொடங்கணும். நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போறப்போ பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நான் ஆய்வு நடத்தினேன். ஆய்வு நடத்தினப்போ அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய சில மாணவர்களை பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சோர்வாக இருப்பதை பார்த்து ஏன் சோர்வா இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். இல்ல இல்ல ஐயா, நான் காலையில சாப்பிடாம வந்திருக்கிறேன், அதனாலதான் எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு. ஒரு மாணவன் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பல மாணவ மாணவியர்கள் என்னிடத்துல வேதனையோடு சொன்ன காட்சி மறக்க முடியல. அதனாலதான் உடனடியாக எப்படி மதிய உணவு திட்டத்தை நாம் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதேபோல காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்த உடனே அந்த உணவை தரணும், காலை உணவை தரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் பெருமையோடு சொல்றேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த காலை உணவு திட்டம் கிடையாது, நம்முடைய மாநிலத்தில் தான் அது நிறைவேற்றப்படுகிறது. அதேபோல இல்லம் தேடி கல்வி திட்டம், 110,955 மாணவர்கள் அதன் மூலமாக இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கொடுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வசதி இல்லை, போதிய வருமானம் கிடையாது, அதற்குரிய வசதி கிடையாது. ஆக இதெல்லாம் நினைச்சுதான் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பள்ளியினுடைய இறுதி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவியர்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம், அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். இதே நெஞ்சு நிமிர்த்தி சொல்ற, இந்தியாவில இது போன்ற ஒரு திட்டம் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதேவேளை முதியோருக்கு உதவித்தொகை, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா அடிஷனலா 795 பேருக்கு புதுசா வழங்கப்பட்டிருக்கு. அனைத்து கிராம அண்ணா மரவளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 1197 பணிகள், நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக 186 பணிகள் இப்போ நடந்துகிட்டு வருது. இதே ஈரோடு மாநகராட்சியில 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 38 சாலைகள் முடிவடைஞ்சிருக்கு. பேரூராட்சி பகுதிகளை பார்த்தீங்கன்னா 23 கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் போடப்பட்டிருக்கு. 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கனி மார்க்கெட் ஜவுளி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோலார் பகுதியில் புதிய பேருந்துகளை அமைக்கக்கூடிய பணி இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையா நான் சொல்லிக்கிட்டே போக முடியும்.
ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிட்டு போறாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்து எதையும் செய்யல எதையும் செய்யலன்னு. தயவு செஞ்சு அவருக்கு நான் பணிவோட கேட்டுக்க விரும்புறது, நீங்க ஏற்கனவே நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக தான் ஆட்சி, ஆக 2 முறை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, அதாவது 2011-2016. ஆக இந்த ரெண்டு அந்த 11 வந்து 5 வருஷம், அதுக்கு பிறகு 16 வந்து ஒரு 5 வருஷம் இருந்திருக்கிறீங்க, 10 வருஷம். ஆக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, அப்ப என்ன செஞ்சு கிழிச்சீங்க நான் கேட்கிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. நான் இப்ப சொல்லியிருக்கிறேன்ல, புள்ளி விபரத்தோடு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். வேணும்னா அவருக்கு இன்னும் ஆதாரத்தை சொல்லணும்னா, அவர் நான் கேட்டுக்கு வரப்படுறது கண்ணு தெரியலன்னா தயவுசெய்து கண்ணாடியாவது போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் படிச்சு பாருங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோங்கிறது. நீங்க 2011 ஆட்சியில் இருந்தீங்க, 2016 தேசிய ஆட்சிக்கு வந்தீங்க, அப்ப நீங்க எதுவும் செய்யலங்கிறதா என்னுடைய வாதம். நீங்க அப்பெல்லாம் என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க, இலவசமா செல்போனை கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? யாருக்காவது செல்போன் கிடைச்சிருக்கா அதிமுக ஆட்சி இருந்தப்போ? எல்லாருக்கும் செல்போன் கொடுப்பேன் நீங்க கொடுத்திருக்காங்களா? கிடையாது. இன்னொன்னு சொன்னாங்க, ஆவின் பால் பாக்கெட் 25 ரூபாய்க்கு தருவோம் அப்படின்னு சொன்னீங்க, கொடுத்திருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ஏழை மக்களுக்கு மினரல் வாட்டர், அது அம்மா பேர்ல அம்மா மினரல் வாட்டர் இலவசமா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க கொடுப்போம் சொன்னீங்களே, கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது கொடுத்திருந்தா சொல்லுங்க. கிடையாது. அதே மாதிரி அவசியமான மளிகை பொருட்களை குறைந்த விலையில கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க, அதையாவது கொடுத்தீங்களா? அதுவும் கிடையாது. வீடு இல்லா ஏழை மக்களுக்கு 3 சென்ட் இடம் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்களா? இல்ல. அனைவருக்கு அம்மா வங்கி அட்டை பேங்க் அட்டை கார்டு கொடுப்போம் சொன்னீங்க, அதுவும் கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. கல்வி கடன் எல்லாம் வந்த உடனே நாங்க அடைச்சிடுவோம் சொன்னீங்க, எங்கேயாவது அடைச்சிருக்கிறாங்களா? கிடையாது. கோஆப்டஸ் துணிகள் வாங்க 500 ரூபாய் கூப்பன் தரப்படும் சொன்னாங்க, கொடுத்துக்கிறாங்களா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அதுவும் கிடையாது. பண்ணை மகளிர் குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க, அமைச்சிருக்கிறாங்களா? அப்படியும் கிடையாது. ஆக உறுதிமொழி தந்ததே நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சியே நடந்துச்சு. இப்ப நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதையெல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இதே மாநகராட்சிக்கு சச்சேரக்குறைய 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல பணிகள் நடந்திருக்கு.